வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் கேம்ப்ளே. நான் உங்கள் லொகேஷ். இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 14 லீக்ஸ் தான். ஆல்ரெடியே நம்ம 1-100 ஆர்பிக்கான ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் லீக்ஸில். இன்றைக்கி வந்து அந்த 100 ஆர்பி ரிவார்ட்ஸில் வந்து எது எதெல்லாம் 100% கன்ஃபார்ம் ஆகிக்கிறன்றதை பற்றியும், அதுக்கப்புறம் வரப்போகிற லக்கி ஸ்பின்னு அதோட அவுட்ஃபிட் அண்ட் அமௌண்ட்டு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவும் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு சீசன் 14 ஏதோ ஒரு லக்கி ஸ்பின்னில் வரப்போகுது. இந்த அமௌண்ட்டும் இந்த இதில் வர இந்த அவுட்ஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவல் ஓபியாக இருக்குது. பாருங்கள், இந்த ரெட் கலர் அவுட்ஃபிட் ஆகட்டும், இந்த அமௌண்ட்னால் அந்த சேஞ்ச் ஆகிற அந்த மம்மி ட்ரெஸ் ஆகட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மம்மி மூடை டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது இந்த அமௌண்ட்டு. கண்டிப்பாக இது லக்கி ஸ்பின்ல தான் வரும்னு நான் கெஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த M416 வந்து 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அதுவும் 19th ஆர்பி ராயல் பாஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மினி 14 பர்ச்சேஸ் ரிவார்டு 180 யூசி கொடுத்து நீங்கள் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆர்பியில் தரப்போகிற ஷார்ட் கன்னோட ஸ்கின் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிரைனட் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ராயல் பாஸில் வரப்போகுது சீசன் 14. அதுக்கப்புறம் இந்த பேராஷூட்டும் வந்து பார்த்திங்கன்னா ராயல் பாஸில் வரப்போகுது சீசன் 14. அதுக்கப்புறம் இது பின்னாடி பேக்கில் போகிற அந்த பட்டனு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த டாசியா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ராயல் பாஸில் வருதுன்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இது வந்து ராயல் பாஸில் வரல, ராயல் பாஸ் கிரியேட்டில் வருது. இந்த டாசியாவும் வந்து இந்த டாசியா, அதுக்கப்புறம் அதில் காமிச்ச சீசன் 8 வந்து அந்த ஜிபி, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ராயல் பாஸ் கிரியேட்டில் வரபோது. இதை மட்டும்தான் நான் மாற்றி சொல்லிட்டேன், மற்றபடி எதுவும் தப்பாக சொல்லலை. அந்த வீடியோ பார்க்கலனா கடைசியில் எண்டு ஸ்க்ரீனில் தரேன், மறக்காமல் அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். 1-100 ஆர்பி ரிவார்டு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் மறக்காமல் போய் அந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் வந்து என்னென்ன ரிவார்டு உங்களுக்கு கிடைக்குதுன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் பேக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இதில் பார்க்குற இந்த 3 அவுட்ஃபிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ராயல் பாஸில் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 100th ஆர்பி அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸு, ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஓகே காய்ஸ், இதுக்கோசம் தான் இந்த ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் காய்ஸ், டேக் கேர் ஆல் ஆஃப் யூ. இதுக்கு பேர் தான் கப்பு, இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில், இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. உலகில் யார் வெள்ளுவார்?